ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறே, மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறே, ஆமாம் இதோ வருகிறே. மனிதர்களின் மன இருக்கம் அகற்ற வருகிறே, கவலை குறைக்க வருகிறே. மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறே, மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறே. எதுவானாலும் எழுதி போடுங்க, தாளில் எழுதி போடுங்க. வேள்வியதை நீரு போல மாற்றி காட்டுங்க, குறைகள் காட்டி மறையுங்க. மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறது, மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறது, ஆமாம் இதோ வருகிறது. மனிதர்களின் மன இருக்கம் அகற்ற வருகிறது, கவலை குறைக்க வருகிறது. மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறது, மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறது, மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறது, மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறது. வெறுக்க வேணாங்க, காட்டுக்கு போக வேணாங்க, ஆத்மா பரமாத்மாவை அறிந்து கொண்டால் போதுங்க. ராஜயோக தியானத்தை கற்றுக்கொள்ள வேணுங்க, தேவையற்ற தீய குணம் தூர ஓடும் சொல்றேங்க. மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறது, மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறது, ஆமாம் இதோ வருகிறது. மனிதர்களின் மன இருக்கம் அகற்ற வருகிறது, கவலை குறைக்க வருகிறது. மகா ஞான யக்ஞ குண்டம் இதோ வருகிறது. ஓம் சாந்தி. எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? எல்லோரும் குஷி குஷியாக அந்த சம்பவ நிலையை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோமா, இல்லைனா இன்னும் பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோமா? நாம் எப்பொழுது நம்முடைய உண்மையான அந்த சொரூபத்தை நாம் கொண்டு வர வேண்டும்? அந்த சம்பவ நிலையை நாம் எதுவரை கொண்டு வந்திருக்கின்றோம்? இப்படியாக பல தலைப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நாம் இந்த சங்கமுகத்தில் இருந்தாலும் லௌகிகத்தில் தொடர்பில் இருந்தாலும் நாம் அவர்களையும் பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள் என்று நாம் நினைக்க வேண்டும். அவர்கள் லௌகிக ஆத்மாக்கள். அவர்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. அலௌகிக குடும்பத்தினர் மட்டும் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அப்படி பிரிக்கக்கூடாது. அப்படி பிரித்தால் இன்னும் சம்பூர்ணம் ஆகவில்லை என்று நினைத்து கொள்ளலாம். இல்லை, சொரூபமாக நாம் அதை கொண்டு வர வேண்டும். அதைத்தான் சம்பவ நிலை என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த தொடரை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும், கேட்கப் போகுகின்ற அத்தனை ஆத்மாக்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக நாங்கள் வருக வருக என்று அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது இந்த சங்கமுகத்தில் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்றால், நாம் தினம் தினம், அது அமிர்த வேலை இருந்தாலும் சரி, அது மாலை நேரம் இருந்தாலும் சரி, நாம் எதற்காக வந்திருக்கின்றோம்? நாம் சம்பூர்ண நிலையை, அந்த சம்பூர்ண அந்த சமர்ப்பண ஆவதற்காக நாம் இந்த பட்டியில் வந்திருக்கின்றோம். அதுபோல ஒவ்வொரு நிமிடமும் நாம் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாப் தாதாவை அழைத்திருக்கின்றோமா, பாப் தாதாவை அழைக்கின்றோமா அப்படி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் இந்த சங்கமுகத்தில் சரி, சம்பூர்ண அந்த சமர்ப்பணம் ஆவதற்காக அனைவரும் நாம் தயாராக இருக்கின்றோமா, இல்லை தயாராக இருக்கிறீர்களா, இல்லை தயாராகிய வேண்டுமா அப்படி என்று நாம் தன்னைத்தானே கேள்வி கேட்க வேண்டும். அந்த வகையில்
அந்த சம்பூர்ண அந்த சமர்ப்பணமாகி நாம் இதுவரை ஆகியிருக்கின்றோம். இல்லை, யார் யார் சம்பூர்ணம் சமர்ப்பணம் ஆகியிருக்கின்றார்களோ அவர்களை நாம் பார்த்து அவருடைய விழாவை நாம் கொண்டாட வேண்டும். நாம் இப்பொழுது எல்லோருமே அந்த சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகிவிட்டோமா? இல்லை, இன்னும் கொஞ்சம்தான் இருக்கின்றது, அதை நான் முடித்துவிட்டு வருகிறேன் என்று அப்படி நினைத்து கொண்டிருக்கின்றோமா? நம்முடைய பார்வையும் சரி, நம்முடைய உள் உணர்வும் சரி, எல்லாம் சம்பூர்ண சமர்ப்பண முழுவதுமாக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய பார்வை, நம்முடைய உள்ளுணர்வு எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த யுக்தியினால் நம்முடைய உள்ளுணர்வும் சரி, நம்முடைய திருஷ்டும் சரி சுத்தமாக ஆகிக்கொண்டே இருக்கும். இதை நாம் தினம் தினம் பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். தினம் தினம் நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும். நான் இதை செய்திருக்கின்றேனா? என்னுடைய உள்ளுணர்வு எதுவரையில் சுத்தமாக இருக்கின்றது? என்னுடைய பார்வை எதுவரையில் சுத்தமாக இருக்கின்றது? அப்படி என்று சோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய பார்வை, நம்முடைய உள் உணர்வு எப்பொழுதும் ஆன்மீக தன்மையில் கொண்டு வந்து விட வேண்டும். அந்த நிலைத்தான் பாபா இப்பொழுது நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நம்முடைய பார்வையும் சரி, நம்முடைய உள் உணர்வும் சரி, எல்லாம் ஆன்மீகமாக ஆகிவிடும். அப்பொழுது நாம் என்னவாகிவிடலாம்? சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகிவிடலாம். அதேபோல அந்த உடலை எப்பொழுது யாரும் பார்ப்பதில்லை, காண்பதற்கும் கூடாது. காரணம், நம்முடைய உள் உணர்வே போதும். அதனால் நம்முடைய பார்வை எப்பொழுதும் சுத்தமான அந்த தூய்மையான திருஷ்டியே ஆகிவிடுகின்றது என்று சொல்லலாம். அதேபோல இந்த சாகார உலகத்தில் அந்த ஜடமான பொருளை நம்முடைய கண்களால் பார்க்க முடியவில்லை என்றால், அதன் பக்கம் கண்டிப்பாக நம்முடைய உள்ளுணர்வும் கண்டிப்பாக செல்லவே செல்லாது. எங்கே அந்த பார்வை செல்லவில்லை என்றாலும் கூட அந்த உள்ளுணர்வு கண்டிப்பாக போக முடியாது, செல்லவும் செல்லாது. அதனால் நம்முடைய அந்த பார்வை பார்க்கும் பொழுதே நம்முடைய உள்ளுணர்வு கண்டிப்பாக சென்றுவிடும் அங்கே. அதனால் நாம் எப்பொழுதும் அந்த ஆன்மீக பார்வையால் தன்னையும் மற்ற ஆத்மாக்களையும், அதாவது லௌகிகத்தில் உள்ள ஆத்மாக்களையும் சரி, அலௌகிக ஆத்மாக்களையும் சரி, எல்லோரையும் ஆத்மா என்று பார்க்க வேண்டும். இதுதான் சம்பூர்ண சமர்ப்பணம் என்று சொல்லலாம். சரீரத்தை, அதாவது யாருடைய உடலை பார்த்தாலும் பார்க்கக்கூடாது. அப்படி போனால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளுணர்வும் சென்று விடுகிறது. அதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். எப்பொழுது இந்த பயிற்சியை தான் பாபா இப்பொழுது நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். எங்கே பார்வை சென்று கொண்டிருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக நம்முடைய உள்ளுணர்வு சென்று விடுகிறது. அதனால் யாருடைய சரீரத்தை பார்த்தாலும் பார்க்கவே கூடாது. அந்த பயிற்சியை இப்பொழுது நாம் கொண்டு வர வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் நாம் எல்லோரும் மிக ஆழ்ந்த சிந்தனையில் சென்றோம் என்றால், அவர்கள் என்ன செய்தாலும், அவர்கள் என்ன நடந்தாலும், அவர்கள் என்ன சாப்பிட்டாலும், அவர்கள் என்ன குடித்தாலும், எதுவரை வந்து சேர்ந்திருக்கின்றோம் அந்த நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். என்ன சாப்பிட்டோம் என்பது அவருக்கு தெரியாது. அதனால் உடலை பார்த்தாலும், உடலை பார்க்காமல் ஆத்மாவை பார்ப்பதிலேயே மும்முரமாக இருக்க வேண்டும். அந்த நிலைத்தான் இப்பொழுது பாபா நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். யாராவது நம்மிடம் இது இவ்வாறு இருந்தது, இது இப்படி இருந்தது என்று கேட்டால் தெரியாது என்று பதிலளிக்கும் நிலை கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். அதனால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களை நாம் பார்த்தாலும், அந்த உலகிய அந்த லௌகிக்க பொருளை நாம் அலௌகிக்காக மாற்றும் பொழுது அந்த நிலை கண்டிப்பாக ஏற்பட்டு விடும்.
அதனால் இந்த சங்கமுகத்திலே நாம் இருந்து கொண்டு தன்னை பரிவர்த்தனை செய்வதற்காக அந்த லௌகிக்க பொருட்களை பார்த்தாலும் அந்த லௌகிக்க உறவினர்களை பார்த்தாலும் அவை அனைத்தும் மாற்ற செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இந்த சங்கமுகத்தில். அதனால் நாம் எப்பொழுதும் அலௌகிகத்தில் இருந்தாலும் லௌகிகத்தில் உள்ள ஆத்மாக்களை ஆத்மா என்று நினைவு கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது இப்பொழுது இந்த சங்கமுகத்தில். அதனால் நாம் இந்த லௌகிக ஆத்மாக்கள் இருந்தாலும் சரி அலௌகிக ஆத்மாக்கள் இருந்தாலும் சரி இவர்கள் பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள், என்னுடைய இளைய சகோதரர் என்று நினைக்க வேண்டியதாக இருக்கிறது இப்பொழுது. அப்பொழுது இப்படி தினந்தினம் நாம் பயிற்சி செய்யும் பொழுது அந்த சம்பூர்ண சமர்ப்பண நிலை கொண்டு வரலாம். சரிதானே? அச்சா, ஓம் சாந்தி. இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளை பார்க்கலாம். வாருங்கள், ஒரு நிமிடம் மூலமாக பரந்தாமத்தில் உள்ள சிவபாபாவை நாம் தரிசனம் செய்துவிட்டு வரலாம். நேராக அமர்ந்து கொண்டு என்னுடைய பார்வை இருந்தாலும் சரி, என்னுடைய உள் உணர்வு இருந்தாலும் சரி, எல்லோரையும் நான் ஆத்மா என்று பார்க்கப் போகின்றேன். என்னுடைய சமர்ப்பண சம்பூர்ண நிலையை கொண்டு வரப்போகின்றேன் என்ற சுய உணர்வோடு இந்த தேகம், தேகத்தினுடைய சம்பந்தங்கள் எல்லாம் தூய்மையாக நான் வைத்து கொண்டு நான் தாமரை மலர் போல் இருந்து கொண்டு அந்த தாமரை மலர் நான் அழகாக மெதுவாக உட்கார்ந்து கொண்டு என்னுடைய உடலை மறந்து எல்லாவற்றையும் மறந்து இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக அதிப்பிரகாசமான நட்சத்திரமாகி நான் பறந்து செல்கின்றேன். இந்த பஞ்ச தத்துவங்களையும் தாண்டி மெதுமெதுவாக சூட்சும வதனத்தை நான் அடைந்துவிட்டேன். அங்கே சம்பூர்ண அவ்யக்த பரிசாவாக பிரம்மா பாபா அவர்கள் சைத்தன்யமான ஒளி உடலோடு வாக்குழந்தாய் வாக்குழந்தாய் என்று இரு கைகளையும் கூப்பிட்டு என்னை வரவழைக்கின்றார். என்னை பார்த்ததும் புன்முறுவலோடு சிரித்து கொண்டிருக்கின்றார். அந்த நிலையை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் இரண்டு பேரும் சிவபாபாவை ஆவாகனம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது எங்கள் எதிரில் சிவபாபா அவர்கள் ஒளிப்புள்ளியாக அவ்வக்த பிரம்மா பாபாவுடைய நெற்றியில் சைத்தன்யமாக அதிப்பிரகாசமான ஒளியாக பிரவேசமாகின்றார். இப்பொழுது அவருடைய கண்கள் குளிர்ச்சியாக இருக்கின்றது. அவருடைய பார்வை என் மீது பட்டு பலவிதமான ஜென்மங்களுடைய கணக்கை தீர்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பார்வை இப்பொழுது என்னுடைய ஆத்மா, என்னுடைய பரிஸ்தா ஆன்மீகமாக மாற்றிவிட்டது இப்பொழுது. அதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய பரிஸா உடம்பானது இன்னும் குளிர்ச்சியாகிவிட்டது. அதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது அந்த ஆத்மா அந்த சுரூபத்தில் நான் நிலைத்திருக்கின்றேன். என்னுடைய மனம், புத்தி, சன்ஸ்காரம் எல்லாம் தூய்மையாகி கொண்டிருக்கின்றது. ஆன்மீகத்தன்மையை நான் வரவேற்று விட்டேன். இப்படியாக பாப்தாதா அவர்களுடன் எல்லா சக்திகளையும் நான் கிரகித்து கொண்டு மெதுமெதுவாக அவருடைய அருகில் செல்கின்றேன். அவர் என் தலை மீது கைகளை வைத்து நீ சம்பூர்ண சமர்ப்பண ஆத்மா என்று வரதானங்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். அதன் அப்படியே பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களையும் இயற்கையையும் நான் மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். அவருடைய சக்திகளை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அன்பு கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு இப்பொழுது நான் மெதுமெதுவாக என்னுடைய பரிச ஆடியை கழற்றிவிட்டு முழுவதுமான சுத்தமான தங்கமான ஆத்மாவாக
ஜொலிக்கக்கூடிய அதி பிரகாசமான ஆத்மாவாக வெளியேறுகின்றேன். இப்பொழுது பரந்தாமத்தில் உள்ள சிவபாபாவுடைய நான் அவருடைய அருகில் சென்று கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது அவருடைய கிரணங்கள் என்னுடைய ஆத்மாவிதம் பட்டு இன்னும் ஜொலிக்கிக் கொண்டிருக்கின்றது, இன்னும் சுத்தமாகி கொண்டிருக்கின்றது. பல ஜென்மிதமான கணக்குகளை தீர்த்து கொண்டிருக்கின்றேன், பாவங்கள் அணிந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக எல்லாவற்றையும் அழித்துவிட்டு அவருடைய அன்பு கடலில், தூய்மை கடலில் நான் தெளித்து கொண்டிருக்கின்றேன், விளையாடி கொண்டிருக்கின்றேன், பறந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா சக்திகளை நான் கிடைத்து கொண்டு இந்த பூமிக்கும் எல்லா கோள்களுக்கும் கொடுத்துவிட்டு அங்கேயே சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றேன். அமைதியில் இப்படியாக அந்த அமைதியினுடைய சக்தியை நான் அனுபவம் செய்துவிட்டு அங்கிருந்து விடை பெற்று கொண்டு என்னுடைய பரிச உடம்பை ஆடையை அடிவித்து கொண்டு அவ்வக்த பிரம்மா பாபாவை விடை பெற்று கொண்டு இப்பொழுது நான் மெது மெதுவாக இந்த சாகார உடலில் நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன். இப்பொழுது என்னுடைய உடம்பில் பிரவேசமாகின்றேன். இரு கண்களுக்கும் மத்தியில் நான் இப்பொழுது தூய்மையான, அதி பிரகாசமான, சுத்தமான ஆத்மாவாக இருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய ஆன்மீகத்தன்மை கொண்டு வந்துவிட்டேன். என்னுடைய பார்வையும் சரி, என்னுடைய உள் உணர்வும் சரி, எல்லாம் சுத்தமாக இருக்கின்றது. என் எதிரில் யாரார் வருகின்றார்களோ, அது லௌகிக குடும்பத்தினார் இருந்தாலும் சரி, அலௌகிக குடும்பத்தார் இருந்தாலும் சரி, எல்லாவரையும் நான் ஆத்மா என்று பார்த்து அவர்களுக்கு பரமாத்மாவுடைய குணங்களையும் பரமாத்மாவுடைய சக்திகளையும் மனசேவை மூலமாக கொடுக்க போகின்றேன். இதுபோல இவர்கள் எல்லோரும் பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள், என்னுடைய இளைய சகோதரர்கள் அப்படி என்று அந்த சுய உணர்வில் கொண்டு வந்து இன்றைய நாள் முழுவதும் இந்த பயிற்சி செய்து செய்து நான் சம்பூர்ண சமர்ப்பண ஆத்மாவாக ஆகிவிடுவேன் என்ற ஆனந்தத்தில் குஷியில் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். ஓம் சாந்தி.